My dear students and parents, this is Daniel and welcome back to us. Tamil Nadu உள்ள மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு உதவி செய்யும் விதமா இந்த மருத்துவ கலந்தாய்வுகள் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் அப்படிங்கிறது போஸ்ட் பண்ணிட்டு வரோம். எஸ்பெஷலி இன்னைக்கு நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய 19 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ், 2 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், ஆக மொத்தம் 21 கல்லூரிகளினுடைய தனியார் கவர்மெண்ட் கோட்டா, தனியார் கல்லூரிகளினுடைய அரசு ஒதுக்கீட்டு இடங்கள், அதாவது கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் காலேஜஸ், செல்ஃப் ஃபினான்சிங் சீட்ஸ்னுடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுவரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வாட்ஸ்அப், டெலிகிராம் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருக்குது, இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் ரிலேட்டடாக எனக்கு எந்த விஷயங்களும் புரியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நம்மளுடைய 1-to-1 கைடன்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கு, அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். விருப்பமுள்ள மாணவர்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதுக்கு சின்ன அமௌண்ட் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும், என்னென்ன விஷயங்களை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத ஒரு ஸ்பெஷல் டெடிக்கேட்டட் குரூப் ஒன்று இருக்குது. அட் த சேம் டைம் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாரும் கிளாரிஃபை பண்ணுறதுக்கும் வில் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ இன் த கவுன்சிலிங் ப்ராசஸ். விருப்பமுள்ள மாணவர்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நிறைய மாணவர்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம எல்லாரும் காத்துக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிறத பார்க்க போயிடலாம். ஸோ கவுன்சிலிங் ஷெடியூலில் 21 காலேஜஸ்னுடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த வருஷம் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் சில முக்கியமான விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். 2022-23 அகாடமிக் இயரை பொறுத்த வரைக்கும் 3 கல்லூரிகள் புதுசாக வருது. கிட்டத்தட்ட 450 சீட்ஸ் புதுசாக வருது. என்னென்ன காலேஜஸ் வருதுன்னு உங்களுக்கே தெரியும். நந்தா மெடிக்கல் காலேஜ், பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் அண்ட் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு இன்னொரு டீம்டு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வருது. ஸோ இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 150 சீட்டு, இதில் 150 சீட், இதில் 150 சீட், ஆக மொத்தம் 450 சீட் அப்படிங்கிறது இந்த கல்லூரிகளில் வரக்கூடிய ஒட்டுமொத்த இடங்களாக இருக்குது. ஸோ இது இது அடிப்படையில் இந்த வருஷம் நம்ம போடுற வீடியோவில் இந்த 450 சீட்டை நம்ம கன்சிடர் பண்ணலை, டு பி ஆன் அ சேஃபர் சைட். அப்போ நான் சொல்கிற கட் ஆஃப் மார்க்ஸை விட ஜாஸ்தி ஆகுவதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மிங்க, சரியா? இட் வில் நாட் இன்க்ரீஸ் பியாண்ட் வாட் ஐ ஹாவ் ப்ரொஜெக்டட். அதை விட ஜாஸ்தியாக போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஆனால் இதை விட கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா 450 சீட் ஆட் ஆகுது. 450 சீட் ஆட் ஆகுறதுனால மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பாதி சீட்டும் இதுக்கு பாதி சீட்டும் தான் வரப்போகுது. பட் ஸ்டில் வில் கெட் அட்லீஸ்ட் ஒரு 150 சீட்லேருந்து 200 சீட் ஆகுது. நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இதுக்கு கவர்மெண்ட் கோட்டாக்கு வரப்போகுது. ஸோ அப்போ கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க் நான் சொல்கிற இதை விட கம்மியாகும். அப்போ இதில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அசம்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த 450 சீட்டை நம்ம எடுத்துக்கல. எதனாலனா இதையும் எடுத்து நம்ம போட்டோம்னா அதுக்கு கீழே கட் ஆஃப் மார்க் அதிகமாக போச்சு அப்படின்னா அது நிறைய மாணவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த சேஃபர் சைடில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேஃபஸ்ட் ரேங்க், சேஃபஸ்ட் மார்க் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல் கல்லூரி கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ், சிஎம்சி வெல்லூர். ஸோ சிஎம்சி வெல்லூரில் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் 2 இயர்ஸ் பாண்ட் இருக்குது. நீங்கள் வந்து அரசு கல்லூரிகள், அதாவது அரசு ஒதுக்கீட்டில் சேர்ந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்தாலும் சரி, 53,000 ரூபா தான் ஃபீஸு, ஆனால் 2 வருஷம் பாண்ட் இருக்குது. ஸோ இதனுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் பாருங்கள், போன வருஷம் 661 இருந்துச்சு, 677 இருக்குது, 16 மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்ததாக பிசி கேட்டகரியில் 651, பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 630 அண்ட் பிஎம்பிசி பொறுத்த வரைக்கும் 622 அண்ட் 595, 626 வரைக்கும் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த அளவுக்கு மார்க் ஏறி இருக்கு. அடுத்த கல்லூரி பார்க்குறோம் அப்படின்னா பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், 2வது ஆர்டரில் பார்க்குறோம். இந்த கல்லூரிகள் வரிசைப்படுத்திருக்கிறது இட் இஸ் நாட் அ ப்ரியாரிட்டி ஆர்டர். இது ரேண்டமாக என்னுடைய கண்ணுக்கு எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் படுதோ அந்த காலேஜஸ் எல்லாம் சும்மா ஏதோ ஒரு ஆர்டரில் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ப்ரியாரிட்டி ஆர்டர் வேணும்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம ப்ரியாரிட்டி ஆர்டர் பற்றியும், அடுத்தடுத்த வீடியோவில் ப்ரியாரிட்டி ஆர்டர் பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ செப்பரேட்டாக போடுறேன். ஓப்பன் கேட்டகரியில் பிஎஸ்சியில் 583 மார்க்குக்கு மேலே இருந்துச்சுன்னா சீட்டு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 557 மார்க்குக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். பிசியில் 539 மேலே தான் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 529 மேலே எம்பிசி கேட்டகரிக்கு சீட்டு கிடைக்கும். இந்த கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா, இந்த கம்யூனிட்டி ரேங்கை தான் நம்ம வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துருக்கிறோம். இந்த ஜென்ரல் ரேங்க் 2126 அப்படிங்கிறது லாஸ்ட் இயர்னுடைய ஜென்ரல் ரேங்க். இந்த வருஷம் ஜென்ரல் ரேங்க் ஜாஸ்தி ஆகுது. ஆனால் கம்யூனிட்டி ரேங்கில் பெரிய மாற்றங்கள் இருக்காது அப்படிங்கிறதுனால இந்த கம்யூனிட்டி ரேங்க்கையும் ஜென்ரல் ரேங்க்கையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இந்த கட் ஆஃப் மார்க்ஸை டிரைவ் பண்ணியிருக்கிறோம். இது எப்படி டிரைவ் பண்ணோன்னு சொல்லி அடுத்த இன்னொரு வீடியோ நான் செப்பரேட்டாக அப்லோட் பண்ணுறேன். மோஸ்ட் ப்ராப்ளி இந்த வீடியோ வர்றதுக்கு முன்னாடி அந்த வீடியோ வந்திருக்கும். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. அந்த வீடியோவில் நான் இதை பற்றி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது ஒரு புரிதலை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்து எஸ்சியில் 449, எஸ்சியில் 377, எஸ்டியில் 363 மார்க்குக்கு மேலே தான் சீட் கிடைக்கும். செகண்ட் ரவுண்டில் நம்ம சொன்ன இந்த மார்க்கை விட இந்த கல்லூரியிலையும் மார்க் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக கேஎம்சிஹெச்,
கேஎம்சிஹெச்னுடைய மார்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இந்த மார்க் அண்ட் இந்த கம்யூனிட்டி ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ரவுண்ட் ஒன் தான், சரிங்களா? ரவுண்ட் டூவில் கட்டாயம் கட் ஆஃப் மார்க் கம்மியாகும். அப்போது இந்த மாணவர்கள் இதை விட கம்மியான மார்க் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் எந்த காலேஜ் கிடைக்குதோ அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்க. ரீஅலாட்மெண்ட் ட்ரை பண்ணீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காலேஜை விட செகண்ட் காலேஜ் செகண்ட் ரவுண்ட்ல பெட்டர் காலேஜ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ரீஅலாட்மெண்ட் போகும்போது நீங்க விரும்பின கல்லூரிகளை மட்டும் சாய்ஸ் லிஸ்ட்டை கொடுங்க, விரும்பாத கல்லூரியை கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு பிடித்த நீங்க சேரணும்னு ஆசைப்படக்கூடிய கல்லூரிகளை மட்டும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் சாய்ஸ் ஃபில்லிங்ல கொடுங்க. ஸோ அடுத்ததாக கற்பகம் மெடிக்கல் காலேஜ், நாலாவது இடத்துல கற்பகம் வச்சிருக்கிறோம். நான் உங்களுக்கு முன்னமே சொன்னேன் இது ப்ரையாரிட்டி ஆர்டர் கிடையாது அப்படின்னு சொல்லி, இது கோயம்புத்தூர்ன்றதுனால நான் அந்த மூணு காலேஜை அடுத்தடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் வேற வேற ஆர்டர்ல வரும், இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால எல்லா கல்லூரிகளையும் டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில கல்லூரிகளில் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். இந்த டாப் ஃபைவ் அல்லது டாப் செவன் காலேஜஸ் வரைக்கும் கட் ஆஃப் மார்க்கில் பெரிய மாற்றங்கள் இந்த நியூ காலேஜஸ்னால வராது. அதுக்கு கீழே உள்ள கல்லூரிகளை கட்டாயம் கட் ஆஃப் மார்க்கில் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ திருச்சி எஸ்ஆர்எம் பார்க்கலாம். திருச்சி எஸ்ஆர்எம்ல ஓப்பன் கேட்டகரி 558, பிசி 553, அடுத்து எம்பிசி பொறுத்த வரைக்கும் பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 532, எம்பிசி பொறுத்த வரைக்கும் 524, எஸ்சி பொறுத்த வரைக்கும் 440, அண்ட் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 332க்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த கல்லூரியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. அடுத்த காலேஜ் பார்த்தலாம். ஸோ நெக்ஸ்ட் காலேஜ் வந்து உங்களுக்கு தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், விச் இஸ் அஃபிலியேட்டட் டு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. இட் இஸ் அ ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ், சரிங்களா? ஓப்பன் கேட்டகரியில் 544, பிசி 534, பிசிஎம் 519, எம்பிசி 507, எஸ்சி 429, எஸ்சிஏ 360க்கு மேலே இருந்தால் இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்த கல்லூரி வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ், ஏழாவது இடத்துல நம்ம பார்க்குறோம். பிசி பொறுத்த வரைக்கும் 547, எம்பிசிஎம் 528, எம்பிசி 521, எஸ்சி 436க்கு மேலே தேவைப்படும், எஸ்சிஏ 359க்கு மேலே தேவைப்படும். இந்த வீடியோவை எடுக்கிறதுக்கும் நம்ம நிறைய நேரங்களை செலவு பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கூட லைக் போட்டுருங்க. இந்த பிடிஎஃபை நான் நீங்கள் லைக் போடுறீங்களோ போடலையோ நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிடுறேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அரணை மெடிக்கல் காலேஜ். அரணை மெடிக்கல் காலேஜில் பிசி 535, பிசிஎம் 521க்கு மேலே தேவைப்படும், பிசிஎம் எம்பிசி பொறுத்தவரை 512, எஸ்சி 428, எஸ்சிஎம் 365, எஸ்டி 347 மார்க்குக்கு மேலே இருந்தால் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை விட மார்க் செகண்ட் ரவுண்டில் கண்டிப்பாக குறையும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே குறையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக உங்களுக்கு கற்பக விநாயகா, அதில் வந்து ஓசியில் 555க்கு மேலே தேவைப்படும், பிசி 548, பிசிஎம் 533, எம்பிசி 519, எஸ்சி 440, எஸ்சிஏ 366, எஸ்டி 348க்கு மேலே இருந்தால் இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்த கல்லூரி பார்க்குற போது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி, பத்தாவது இடத்துல பார்க்குறோம். சோஃபா 10 காலேஜஸ் அண்ட் ஓப்பன் கேட்டகரி 549, பிசி 542, பிசிஎம் 528, எம்பிசி 515, எஸ்சி 432, எஸ்சிஏ 357, எஸ்டி 352க்கு மேலே இருந்தால் சீட் கிடைக்கும். செகண்ட் ரவுண்டில் கட்டாயம் மார்க் குறையும். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் சேனல் ஒரு வேலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோம். அடுத்ததாக பனிமலர் மெடிக்கல் காலேஜ். இதுலேயும் இந்த கம்யூனிட்டி ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இங்கே சொல்லியிருக்கிற ரேங்க் அண்ட் இங்கே சொல்லியிருக்கிற மார்க், இந்த மார்க் அண்ட் ரேங்க் அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி கம்யூனிட்டி ரேங்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தட் வில் நாட் சேஞ்ச் எ லாட், பெரிய லெவலில் வித்தியாசங்களை கொண்டு வராது. அதனால் சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜில் பனிமலரும் தாராளமாக நிறைய மாணவர்கள் விரும்பி எடுக்கிறாங்க. அடுத்தது அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ், கம்யூனிட்டி ரேங்க் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் 523 தேவைப்படும் பிசி, பிசிஎம் 512, அண்ட் எஸ்டி பொறுத்த வரைக்கும் 337 மார்க் வரைக்கும் தேவைப்படுது. அண்ட் மற்ற டிகிரீஸ் எல்லாம் இன்க்ரீஸு டிகிரீஸு விஷயங்கள்லாம் இங்கே நான் போட்டிருக்கிறேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். செகண்ட் ரவுண்டில் மார்க் குறையும், எல்லா ஸ்லைட்லையும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். மாணவர்கள் பெற்றோர்கள் எக்காரணம் கொண்டும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மைண்ட் செட். இந்திரா மெடிக்கல் காலேஜ் நிறைய பேர் விரும்பி எடுக்காத கல்லூரிகளில் ஒரு காலேஜாக இருக்குது. லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் காலேஜ். இப்போ போன வருஷத்தில் காலேஜில் பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்திராவில் தான் க்ளோஸ் ஆச்சு. ஈவன் போன வருஷம் ரெண்டு காலேஜ் புதுசாக வந்திருந்தா கூட அந்த காலேஜுக்கெல்லாம் கடைசியில் தான் இந்திராவும் க்ளோஸ் ஆச்சு ஃபஸ்ட் டூ ரவுண்ட்ஸில். அடுத்து பிசி 517க்கு தேவைப்படும், பிசிஎம் 509, எம்பிசி 497, எஸ்சி 417, எஸ்சிஏ 343 மார்க்குக்கு மேலே இருந்தால் இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக 14வது இடத்து
இடத்துல ஸ்ரீ மூகாம்பிகை கன்னியாகுமரி காலேஜ் பார்க்குறோம். ஓப்பன் கேட்டகரியில் 544, பிசி 530 அண்ட் பிசிஎம் 516, எம்பிசி 507, எஸ்சி 435 மார்க்குக்கு மேலே இருந்துச்சுன்னா சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. செகண்ட் ரவுண்டில் மார்க் குறையும். மாதா மெடிக்கல் காலேஜில் பார்க்கலாம், ஓப்பன் கேட்டகரியில் சீட் அலாட் ஆகலை, பிசியில் 520 அண்ட் மற்ற கேட்டகரி ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே இருக்குது. இந்த வருஷம் ஜென்ரல் ரேங்க் இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். எனக்கு நான் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார் 267, நான் 268 இருக்கிறேன் அல்லது 269 இருக்கிறேன், எனக்கு சீட் கிடைக்குமானா? கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆல் இண்டியா கோட்டாவில் எத்தனை மாணவர்கள் போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த கட் ஆஃப் மார்க் இட் இஸ் சப்ஜெக்ட் டு வேரி, சரிங்களா? அதனால் நீங்கள் வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக சென்ட் பீட்டர்ஸ் 16வது இடத்துல, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க, நான் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுடைய நம்மளுடைய சேனலில் நான் ஷேர் பண்ணிடுறேன். 17வது இடத்துல சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் பார்க்குறோம், ரேங்க் எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது, இட் இஸ் அவைலபிள். அடுத்ததாக 18வது இடத்துல தாகூர் மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கிறோம். அண்ட் 19வது இடத்துல எந்த காலேஜ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ், சென்னையில் உள்ள முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அண்ட் 20வது இடத்துல நம்ம எக்ஸ்பெக்டட் காலேஜஸில் பார்க்கும்போது 20வது 21வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸை கொண்டு வரும். ஸோ 20th பிளேஸில் ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கிறோம். அண்ட் இதே ஸ்ரீனிவாசனில் இன்னொரு காலேஜும், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டியூட்னு இன்னொரு காலேஜும் வருது, அது இந்த வருஷம் வந்துடும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். அடுத்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் காலேஜ், இதுவும் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் வருது. இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் ஃபீஸுங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, செல்ஃப் ஃபினான்சிங்கை விட உங்களுக்கு வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து 1-2 லட்சங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ மாணவர்கள் பெற்றோர்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ரிலேட்டடாக ஒரு 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது, மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த கூகுள் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் அதுலேயும் கூட இது பண்ணிக்கலாம். உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அண்ட் இதுவரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்மில் நம்ம வந்து ஆன்சர் பண்ணுறோம். ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த வீடியோ பார்க்குற எல்லா மாணவர்கள் பெற்றோர்களுக்கும் ஏதோ ஒரு இடத்துல இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.